வணக்கம். நம்ம ஊர் சமையல். நம்ம ஊர் சமையலில் நாம் இன்றைக்கி வீட்டிலேயே தலைவலி வந்ததுன்னா எப்படி ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது தலைவலி, பித்தம், உமிழ்நீர் வந்து வாயில் அதிகமாக சுரக்கிறது, அஜினா கோளாறு, வாயு தொல்லை, இந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கு வீட்டிலேயே நம்ம வந்து அதை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். முடிஞ்சளவு முயற்சி பண்ணுவோம், முடியாத பக்கம் டாக்டர்கிட்ட போயிடலாம். இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன வழிகளை நான் சொல்கிறேன். தலை சுத்து குணமாகிறதுக்கு நெல்லிக்காய் ரொம்பவே நல்லா யூஸ் ஆகும். இந்த நெல்லிக்காயை நம்ம கழுவிட்டு அப்படியே சாப்பிட்டாலும் நல்லது தான். சிலருக்கு நெல்லிக்காயோட லைட்டாக உப்பு சேர்த்து சாப்பிட பிடிக்கும், அப்படி சாப்பிட்லாம். நெல்லிக்காயை இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து வீடியோக்காக ஒரே ஒரு நெல்லிக்காயை தான் கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காயை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை அந்த சின்ன கிண்ணத்தில் போட்டுடலாம். இதில் வந்து தேன் சேர்த்துக்கலாம். தேனில் வந்து நெல்லிக்காயை நம்ம ஊற வைக்கலாம். தேனில் போட்டு இப்போ நம்ம அவசரத்துக்கு இப்படி உடனே கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்படி ஊற வச்சுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நல்லா எந்திரிச்சதும் ஒரு ஸ்பூன் நல்லா இப்படி எடுத்து சாப்பிடுங்க. காலையில் மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவைப்படும் போது மதியம் ஈவினிங்னா கூட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தலை சுத்தலாம் உடனே குணமாயிரும். நெல்லிக்காய் எப்படி தலை சுத்துக்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகுதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஞ்சி. இஞ்சி வந்து பித்தம், தலை சுத்து, வாயில் வந்து எச்சி ஊற்று உமிழ்நீர் வந்துகிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் அஜீரணமாக இருக்க மாதிரி தோணும், இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் அது வந்து இஞ்சி வந்து ரொம்பவே நமக்கு நல்லாயிருக்கும். இஞ்சியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தலை சுத்து ஃபீல் ஆகுது அல்லது அஜீரண கோளாறு மாதிரி இருக்குது அப்படின்னா எங்கள் அப்பெல்லாம் நினச்சிவாங்கன்னு பார்த்திங்கன்னா தொளி சீவிட்டு இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி எடுத்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. இஞ்சி வந்து தொளி சீவி எடுத்தேன். இந்த இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, நமக்கு எவ்வளோ சாப்பிட்றதுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நான் இந்தளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு சின்ன துண்டு இஞ்சை எடுத்து அப்படியே சாப்பிட்றலாம். இதுவும் நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இஞ்சி துண்டு வந்து அப்படியே சாப்பிட முடியலன்னா கொஞ்சமாக உப்பு லைட்டாக எடுத்து அதில் அப்படி முக்கிட்டு இதை அப்படியே நீங்கள் கடித்து சாப்பிட்றலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் நெல்லிக்காய் கூட பிளெயினாக சாப்பிட விரும்பாதவங்க லைட்டாக உப்பில் தொட்டு அதையும் சாப்பிட்லாம், அதுவும் ரொம்பவே நல்லா யூஸ் ஆகும் நமக்கு. இஞ்சி சாறு, இஞ்சி சாறு எடுத்து எப்படி குடிக்கிறதுங்கிறது நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்ம இஞ்சி சாறு எடுத்து குடிக்கலாம். அதுவும் பித்தம் தலை சுத்தலாம் உடனே குணமாகும். கொஞ்சம் இஞ்சி துண்டை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணலாம். இதையுமே நம்ம இந்த நெல்லிக்காய் ஊற வச்சுக்கோங்களா, இந்த நெல்லிக்காய் கூட இதையும் ஊற வச்சு தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதுவும் பித்தம் தலை சுத்து எல்லாமே கேட்கும். அடுத்து வந்து முக்கியமானது லெமன். இந்த லெமன் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் லெமனை புழிஞ்சு விட்டுருதேன். இது வந்து பாதிப்பழம், பாதிப்பழம் தான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா எல்லா சாறு வர்ற மாதிரி நல்லா பிழிஞ்சிடலாம். ஓகே, இந்த அளவுக்கு நான் வந்து பிழிஞ்சிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த தொளியை துர போடாண்டா இதை எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்துருக்கேன். இதை நச்சு இதுக்குள்ளே போடலாம். இந்த இஞ்சி துண்டை நச்சு அதையும் அதில் சேர்த்துட்டேன். இதை வந்து தண்ணி சேர்த்துடலாம். மூணு டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்க்குறேன். நம்ம வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இது அரைப்பழம் தான், பெரிய பழமாக இருந்தது அதை கட் பண்ணி போட்டிருக்கோம். சின்ன துண்டு இஞ்சியும் அதில் இடித்து போட்டிருக்கோம். இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு வத்துற மாதிரி வற்ற வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து அடுப்பில் வச்சுட்டேன், கொஞ்சம் நல்லா வத்தட்டும், வத்தினப்புறம் எடுப்போம். நம்ம மூணு டம்ளர் தண்ணியை வச்சு கொதிக்க வச்சது இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து மூணு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு வற்ற வைங்க, அல்லது அட்லீஸ்ட் பாதி அளவுக்காவது வர அளவுக்காவது நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு டம்ளரில் எடுத்துருக்கேன். அதை ஃபில்டர் பண்ணிடலாம். நல்லா சூடாக இருக்குது,
இந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குடிக்கலாம். உப்பு விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து கூட போட்டு நீங்கள் குடிக்கலாம். இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி குடித்தாலும் நமக்கு பித்தம், தலை சுத்து, வாமிட்டு எல்லாமே உடனே நின்றும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா மல்லி இலை. இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ணாண்டா அதை கழுகிட்டு இதை அப்படியே நம்ம வந்து வெத்தலை சவைச்சி சாப்பிட்ற மாதிரி இதை வாயில் போட்டு நல்லா சவைச்சி சாப்பிட்டு அந்த சாரெல்லாம் உள்ளே இறக்குனாலே நமக்கு வந்து நல்ல ரிலீஃப் ஆயிரும், ரொம்ப நல்லா கேட்கும் இதுவும். இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் பண்ணுறது, ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மா அப்பாலாம் இந்த மாதிரிலாம் எடுத்து சாப்பிடுவாங்க. இஞ்சி வந்து சாறு எடுத்து குடிக்கிறது நம்ம வீட்டில் போட்டிருக்கோம், அது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அது கூட வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இஞ்சிலாம் கூட குடித்தா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தியும் அதிகரிக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு கேட்காத பட்சத்தில் கண்டிப்பாக டாக்டரை போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.